நம்மளோட வகுப்புல தமிழ் பாடம் படிக்க போறோம். தமிழ் பாடத்துல இன்னைக்கு முதல் பாடமா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இறை வணக்கம். இறை வணக்கம்னா என்னது முதல்ல தெரியுமா உங்களுக்கு? இறைவனை வணங்குறது, பிரேயர் பண்றது சொல்றோம்ல, அதுதான் இறை வணக்கம். இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கடவுள் எப்படிப்பட்டவர் யாருக்காவது தெரியுமா? கடவுள் எப்படிப்பட்டவன் யாருக்காவது தெரியுமா? கடவுள் கிட்ட என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? அன்பு, பாசம், கேட்டது எல்லாமே கிடைக்கும். அப்படிதானே? அப்படிதானே? எஸ், கடவுள் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அதை என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? கடவுளை பிரார்த்தனை பண்ணணும். செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம கடவுளை பிரேயர் பண்ணணும். காலை எழுந்தோடனே குளிச்சுட்டு போய் கடவுள் சாமி கும்பிட்டு சொல்லுவாங்கல்ல வீட்டுல, ஒரு நாள் தொடங்கும் போதே நமக்கு கடவுளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் அந்த நாள் வந்து தொடங்கணும். அப்படி தொடங்கணும், அந்த நாள் எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா? ஓகே. நம்ம நம்முடைய தமிழ் புக்ல இறை வணக்க பாடல் என்னங்கிறத பாக்கலாமா? அன்புமிகு இறைவனாம். இறைவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப அன்பானவன். அனைவரும் வணங்கும் இறைவனா. எல்லாருமே என்ன செய்வோம்? கடவுளை கும்பிடுவோம். பண்புமிகு இறைவனா, பலன் தரும் இறைவனா. கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தைரியம் என்ன செய்யும் நமக்கு? தானா வரும். அப்படிதானே? பண்புமிகு இறைவனா, பலன் தரும் இறைவனா, பாசமிகு இறைவனா, பாடி போற்றும் இறைவனா, ஞானம் தரும் இறைவனா. ஞானம்னா என்னது? அறிவு. ஞானம் அப்படின்னா என்ன பொருள்? அறிவு. ஞானம் தரும் இறைவனா, தாழ் பணிவோம் என்றுமே. தாழ் பணிவோம் என்றுமே. தாழ் அப்படிங்கிறது என்னது? பாதம் அர்த்தம். இறைவனோட காலடி, பாதம். சரியா? ஞானம் அப்படின்னா என்ன பொருள்? அறிவு. தாழ் அப்படின்னா என்ன பொருள்? பாதம். எல்லாத்தையும் கொடுக்கிற கடவுள், கடவுள் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? அவரோட பாதத்தை என்னைக்குமே என்ன செய்யணும்? நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும். ஓகே ஓகே, நன்றி.